மை மைடியர் குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டீஸ் தமிழ் பீட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இலக்கணத்தில் எழுத்துக்களின் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம் கவனிங்க எழுத்துக்களின் வகைகள் அறிவோமா குழந்தைகளே நமக்கெல்லாம் பெயர் இருக்கிறது அல்லவா அதே போல எழுத்துகளுக்கும் பெயர் வைக்கலாமா இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் அப்பா அம்மா தங்க அக்கா எல்லாருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எழுத்துக்களுக்கு பேர் வைக்க போகிறோம் கவனிங்க தமிழ் உள்ள உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் மொத்தம் என்னது எத்தனை நம்மளது பனிரெண்டு இருக்குது இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம் அ ஆ இ ஊ ஏ ஏ ஓ இந்த பனிரெண்டு எழுத்துக்களுக்கும் என்ன சொல்லுவாங்க உயிரெழுத்துக்கள் தான் ஏன்னா உயிரெழுத்துக்கள் உயிர் போன்றது எழுத்துக்கள் அதில் எல்லா சொற்களுக்கும் உயிர் போல் உள்ள எழுத்துக்கள் அதனால் தான் இதுக்கு பேர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அ இ உ ஏ ஓ எங்கே இதை படித்து காட்டுங்க பார்ப்போம் தடவை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அ இ உ ஏ ஓ ஒழிக்கும்போது எப்படி வருது குறுகிய ஓசை கொஞ்சமான டைமிங் தான் எடுக்குது அதுக்கான நேரத்தை வந்து கொஞ்சமாக எடுக்குது இந்த ஐந்து எழுத்துக்களும் ஓசையில் குறுகி ஒழிக்கின்றன எனவே இவற்றிற்கு குரில் அல்லது குற்றெழுத்துக்கள் என்று பெயரிடுவோம் குறுகிய ஓசை ஷார்ட் டைம் தான் எடுத்துக்கிறது சொல்லும்போது அதனால இதுக்கு வந்து குரில் இல்லனா இன்னொரு பேரு குற்றெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது பாருங்க இவற்றை ஒழித்து பாருங்கள் இப்போ இங்க குரில் ஒழிச்சாச்சு இங்க இருக்கிறத ஒழித்து பாருங்கள் சொல்லி பார்க்கலாம் ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ இந்த ஆ சொல்கிறதுக்கான நேரமும் ஆ சொல்கிறதுக்கான நேரமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீண்டு வருது இல்லையா ஆ ஈ ஏ ஐ ஓ ஔ இந்த ஏழு எழுத்துக்களும் ஓசையில் நீண்டு ஒழிக்கின்றன ரொம்ப சவுண்டு அதாவது ஆ ஆ டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நீண்டு ஒழிக்கிறதால இவற்றுக்கு நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஐந்து எழுத்துக்கள் வந்து குரில் ஏழு எழுத்துக்கள் வந்து நெடில் ஆக மொத்தம் பன்னிரெண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அடுத்தது பாருங்கள் இப்போ மெய்யெழுத்துக்கு போக போகிறோம் இப்பொழுது மெய்யெழுத்துக்களுக்கு பெயரிடுவோமா தமிழ் உள்ள மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு உங்களுக்கே தெரியும் எது நின்று பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாமா இக் இங் இச் இஞ்ச் இன் இத் எந்த் இப் இம் இர் எல் யு இழ் இல் இர் இன் இந்த பதினெட்டு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் இதை விட ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா மேலே புள்ளி வச்சுருக்க எழுத்துக்கள் எல்லாமே என்ன தான் மெய் எழுத்துக்கள் தான் புள்ளி அல்லது பொட்டுன்னு சொல்லலாம் இவை ஒழிக்கும் தன்மையை வைத்து மூன்று வகையாக பிரித்து பெயர் வைக்க போகிறாங்க இதை வந்து என்ன செய்ய போகிறாங்க மூணு வகையாக பிரித்து இதுக்கு பெயர் வைக்க போகிறாங்க அதை பார்க்கலாமா கவனிங்க வல்லினம் வல்லினம்னா என்ை ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் எதெல்லாம் வல்லினம் இக்கு இச் இட்டு எத்து இப்பு இர் இதை வல்லினம் சொல்கிறாங்க யானைகள் எப்படி வலிமையாக இருக்குமோ அப்படி என்ன செய்யுமா வலிமையான எழுத்துக்களாக வருமா சொல்லுங்க அப்போ இக் இச் இட்டு எத்து இப்பு இப்படி வருது இல்லையா என்ற எழுத்துக்கள் வந்து வலிய ஓசை உடையன அதனால தான் இதுக்கு பேர் வல்லினம் அப்படின்னு பெயரிட்டுருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மெல்லினம் இப்போது மெல்லினம் என்னென்ன எழுத்துக்கள் பாருங்கள் ஆறு லெட்டர்ஸ் வரும் பாருங்கள் இங்கு இஞ்சு இட்டு இந்து இம்மு இன்னு மூணு சுழின்னும் வரும் ரெண்டு சுழின்னும் இதில் தான் வரும் மெல்லினம் இதை எப்படி முயலுக்கு ஒப்பிடுறாங்க பாருங்கள் முயல்கள் எப்படி மென்மையாக இருக்கின்றனவோ அப்படியே இங்கு இஞ்சு இன்னு இந்து இம் இன் என்ற எழுத்துக்கள் வந்து மெல்லிய ஓசையுடையனவாக இருக்கான் எனவே இவற்றுக்கு மெல்லினம் என்று பெயர் சொல்லுவோம் அடுத்தது இடையினம் இர் இல் யு எல் இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க இடையின எழுத்துக்கள் சொல்றாங்க ஏன் இது வந்து மானை போல சொல்றாங்க எப்படி யானையை போல வலிமையாகவும் இல்லாம முயலை போல மென்மையாகவும் இல்லாம இர இடைப்பட்ட தனமாக இருக்கிறதால இதுக்கு பேர் வந்து இடையினம் சொல்றாங்க பாருங்க பார்க்கலாம் மான்கள் யானையை போன்று வலிமையாகவும் இல்லை முயலை போன்று மென்மையாகவும் இல்லை இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றன அது இல் இல் என்ற எழுத்துக்களும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசை உடையதால் இவற்றுக்கு இடையினம் என்று பெயரிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இது ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வந்து இந்த இந்த புள்ளியெல்லாம் எல்லாம் எழுத வேண்டாம் எழுதும்போது வல்லினம் அப்படின்னா கசட தபரை மேலே அக்கா சாட தாப்பா ரே ஆறு லெட்டர் செய்துட்டு மேலே புள்ளி வச்சிட்டா முடிஞ்சிருச்சு மெல்லினம் யங்கானா ஞாபக ஈஸியாக நான் பக்கம் குச்சிக்கலாம் அந்த ஆறு லெட்டர் எழுதிட்டு மேலே புள்ளி வச்சா இடையினம் அடுத்தது பாருங்கள் வல்லினம் மெல்லினம் முடிஞ்சிது இடையினம் பாருங்கள் இறல வழலை இறல வழல யாரல வாழல வாழலை எழுதிட்டு மேலே என்ன பண்ணிவிடுங்க புள்ளி வச்சிடுங்க இடையினம் முடிஞ்சு போச்சு இது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் மைண்ட்ல வச்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் அக்கு என்பது ஆயுத எழுத்து அதை வந்து தனிநிலை என்று சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து அது எந்த இதோடு இல்லாமல் இருக்கிறதால அக்குன்றது ஆயுத எழுத்தை வந்து தனிநிலை எழுத்துன்னு சொல்லுவாங்க எழுத்துக்களின் பெயர்கள் இனிமையாக இருக்கின்றன அப்படித்தானே எல்லாம் இனிமையாக இருக்கா என்னென்ன பார்த்துன்னு ஒரு பார்க்கலாமா பாருங்க கசட தப்பர வல்லினம் ஞமன ஞமன மெல்லினம் இறள வழல இடையினம் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் குரில் நெடில் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ குட்டீஸ்